अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकचिकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதக கணிப்பும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து உங்களுடைய ஜாதகங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய பேர், பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்டேன்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் May 18, 2022. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, திருத்தியை திதி தேய்பிறை. பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்றது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 12 மணி வரையும், சுபஹோரைகள் காலை 9 முதல் 10 வரையும், பகல் 1:30 3 வரையும், 4:00 முதல் 5 வரையும், இரவு 7:00 முதல் 10 வரையும், 11:00 முதல் 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது மேஷ ராசி நண்பர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். கண், முதுகு தண்டவளம், தலை, எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள், மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிவபெருமான் அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அதனால் ருத்ர சூக்தம் கேட்கறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது. ரிஷபராசி நண்பர்களுக்கு மாமனார் மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், கூட்டாளிகள், தொழில் முனைவர்கள் இவா மூலியமாக நல்லது நடக்கலாம். நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பண பொருளாதாரம் ஏற்றம் உண்டு, திடமான பண வரவு உண்டு. சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிட்றது நல்லது. கடகராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவம் இருக்கும், எதை வேணால் தாங்கக்கூடிய ஒரு சக்தி, யார் என்ன பண்ணாலும் என்ன பண்ணான்னு ஒரு லைட்டு போட்டு பார்க்குற மாதிரி ஒரு மனசில் ஒரு தெளிவு வரும். அது ஒன்று போதுமே உங்களுக்கு, நீங்கள் நாட்டையே ஆண்டுருவீங்களே, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு. சந்தோஷம் அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். குழந்தையால் சந்தோஷங்கள் நடக்கும், வெற்றி வாய்ப்புகள் ஏராளமாக குவியக்கூடிய, பகவத் சங்கல்பத்தின் காரணமாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. சிம்மராசி நண்பர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, முன்னோருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம், பெரியவங்க கிட்டேருந்து சப்போர்ட் எதிர்பார்க்கலாம், நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியம், நல்ல ஒரு தொகை வரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், அரசியல் சார்ந்த அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்கிறாங்களோ, ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களோ, அவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம், தொழிலில் வெற்றி பெறும், யாரை வேணால் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஃபோனில் பேசுனீங்கன்னா எது வேணால் ஜெயிக்கும், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து.
துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல பண வரவு, கட்டா 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 கட்டான்னு பணம் வரும். பேச்சில் கம்பீரம் தெரியும். வெற்றிகள் அதிகமாக குவியக்கூடிய ஒரு நாள். கற்பனை திறனுக்கு பிரச்சனையே கிடையாது, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து ஒன்றொன்று தெளிவாக ஆலோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள் பேச்சை நாலு பேர் மதிப்பாங்க, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். பகவத் கிருப்பை நல்லா இருக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றிகளை குவியக்கூடிய நல்ல நாளாக நடக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு மெயினாக அப்பா, மூத்தவங்க, பெரியவங்க, தலைமை அதிகாரிகள் இவங்க கிட்ட தேவையில்லாமல் பகைச்சிக்காமல் இருக்கணும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்கள், வேலை நிமித்தமான பிரயாணங்கள், இரண்டாம் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல நாளாக நாள். மகர ராசி நண்பர்கள் அரசாங்கத்தின் மூலியமாக, அரசியல் மூலியமாக சில சலுகைகள் எதிர்பார்க்கலாம். முன்னோருடைய அனுகிரகம் கிடைக்கும், பரிபூர்ணமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக நடக்கப்படும். கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி நடக்கும். எதிர்பார்க்காத பெரிய ஒரு லாபம் ஏற்படும். மதிப்பு உண்டு. வெற்றிகள் உங்களை குவியும். எல்லாத்துலேயுமே நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். மீனராசி நண்பர்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம், பாடல் பெற்ற சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வில்வத்தலையினால் அர்ச்சனை பண்ணி விபூதி எடுத்து தலையில் நெத்தில் எட்டுண்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏராளமான நல்ல விஷயங்கள், சத்காரியங்கள் உங்களுக்கு தேடி நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் இல்லை. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி அவந்த்ரோண குண்மந்து, ததாஸ்து, நன்றி. இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.